புனிதர் புனித அல்காந்தரா நகர் ராயப்பர். இவர் 1499 ஆண்டில் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். இவர் இளமையிலிருந்தே புண்ணியவானாக வாழ்ந்தார். 16 வயதில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளை நேசித்து அனுசரித்து வந்தார். 20 வயதில் இவர் ஒரு சிறு மடத்தின் தலைவர் ஆனார். பின் குரு பட்டம் பெற்று மறைவுரைகள் நிகழ்த்தி வந்தார். தனிமையே இவரது மிக பெரும் ஆனந்தம். பின் கடும் தவ வாழ்வு நடத்தும் ஒரு சபையை தொடங்கினார். இவர் தமது சபை மடங்களை சந்திக்கும்படி அவில நகருக்கு சென்றபோது புனித தெரேசம்மாளை சந்தித்தார். அப்பொழுது அவள் தனது சபையை சீர்திருத்தும் பணியில் சங்கடப்பட்டு கொண்டிருந்தார். நம் புனிதர் அவளை ஊக்குவித்தும் ஆலோசனைகள் வழங்கியும் பேருதவி புரிந்தார். இவர் கடும் தவ முயற்சிகள் செய்வார். ஆண்டவரது பாடுகள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இவர் வசித்த இடம் எவ்வளவு சிறிது என்றால் அதில் படுக்கவும் இளைப்பாறவும் முடியாது. சாக்கு துணியை மேலடையாக தரித்திருப்பார். உடல் மீது உள்ள பச்சை ஒழித்து தவம் செய்து கடவுளுடன் ஒன்றித்து வாழ்ந்து மோட்சத்தில் ஓர் உயர்ந்த இடத்தை பெற்றார். இவர் அக்டோபர் மாதம் 18 தேதி 1562 ஆண்டில் தமது 63 வயதில் இறைவனடி சேர்ந்தார். ஏப்ரல் மாதம் 28 தேதி 1669 ஆண்டில் திருத்தந்தை 9 கிளமெண்ட் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். ஜெபித்து தவம் செய்து நம்மையும் எண்ண முடியாத பாவிகளையும் காப்பாற்றி நாம் மோட்சத்தில் உயர்ந்த இடம் பெற முயல்வோம்.